இப்போ நவராத்திரி நெருங்குகிற சமயம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மனை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணித்து. காஞ்சிபுரம்னாலே அது வந்து 1000 கோயில்கள் கொண்ட ஒரு அழகான இடம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் டக்குன்னு மனசில் தோணும். நகரேஷு காஞ்சி, எல்லா நகரத்துலேயும் மிகவும் உயர்ந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். வேகவதி ஆற்றினுடைய கரையில் அமைந்த இந்த அழகான காமாட்சி அம்மன் கோவில் 7 புனித தலங்களில் மிகவும் முக்கியமான முக்தி அளிக்கும் ஸ்தலங்கள் இது ஒன்று. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், ஏன் பிரிட்டிஷ்காரர்கள் கூட ஆட்சி புரிந்த இடம். நல்ல வளமான இதையும் பார்த்துருக்கு, அதே சமயத்தில் இருளானதையும் பார்த்துருக்கு. இது சென்னையிலிருந்து 72 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம இங்கேருந்து போகிறச்சு சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போவோம். ரொம்ப அழகழகான கோவில்கள்லாம் கொண்டது, அதுவும் தொண்டை மண்டல பகுதி அப்படின்னு அப்போல்லாம் பேர் அதுக்கு. இந்த கோவிலுடைய கட்டிட வேலைப்பாடெல்லாம் ரொம்பவும் சிறப்பாக அமைந்த இடம் அது. சங்ககால பெரும்பாணாற்றுப்படை இந்த கோவில் வந்து காமவேல் கோட்டம் அப்படிங்கிறது. மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, அந்த மாதிரி சக்தி பீடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான சக்தி பீடம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த காஞ்சிபுரத்தில் இந்த கோவிலை தவிர வேறு எங்கேயுமே அம்பாள் சன்னதி கிடையாது, இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராகின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது இல்லையா, முதல் நாமாவளி, அந்த மாதிரி இவள் வந்து தொண்டை மண்டலத்தை ஆளும் ஒரு அம்பாள், லலிதா பரமேஸ்வரி. பிரம்மாண்ட புராணம், மார்கண்டேய புராணம் இதெல்லாம் வந்து லலிதா தேவி இந்த இடத்துல காமக்கோட்டி பீட்டத்தில் ஆதிசக்தியாக இங்கே வசிக்கிறா அப்படின்னு சொல்கிறது. சக்தி வழிபாட்டில் மிகவும் உயர்ந்தது இந்த அம்பாளை துதிக்கிறது. பண்டாசுர வதத்துக்கு அப்புறமா லலிதா திருப்புர சுந்தரி பத்மாசனத்தில் இங்கே அமர்ந்தாள். முதல்ல ஒரிஜினலாக இருந்தது வந்து தங்கத்தால் ஆன சிலை, ரெண்டு கைகளோட கையில் கிளியை வந்து வலது கையில் வச்சுட்டு, பங்காறு காமாட்சின்னு பேர். அது வந்து முஸ்லீம் படையெடுப்புக்கு பயந்தர் ஷாமா சாஸ்திரி அவர்கள் கொண்டு போய் அதை எல்லா இடத்துலையும் வச்சுட்டு, இப்போ கடைசியில் தஞ்சாவூரில் இருக்குது, மேற்கு மாசி வீதியில் இருக்குது. இங்கே வந்து அம்பாள் எப்படி உட்காண்ட்ருக்கோன்னா, யோகா வந்து பொசிஷனில் உட்காண்ட்ருக்கா. அதாவது அமைதியும் வளத்தையும் தரக்கூடிய ஒரு யோகியினுடைய நிலையில் உட்காந்துருக்கா. காலை பத்மாசனத்தில் மடக்கி கரும்பு வில் பஞ்சபானம் அது ரெண்டும் கீழ்கரங்களில் இருக்குது, பாசமும் அங்குசமும் மேல் ரெண்டு கரங்களில் இருக்குது. கிளி வந்து அந்த பூங்கொத்து இருக்கு இல்லையா, அது மேலே அப்படியே அழகாக உட்காண்ட்ருக்கு. இது வந்து ஆதிசங்கரர் வந்து இவளுடைய கோபத்தை அடக்கி அந்த பண்டாசுரம் வந்ததுக்கு அப்புறமா முன்னால் வந்து அந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அம்பாளை சாந்த ஸ்வரூபி ஆக்கினாள் அப்படின்னு. இந்த பண்டாசுர விரதத்திற்காக தேவர்கள்லாம் கிளிகளாக அந்த அங்கே இருக்கிற மரங்களில் உட்கார்ந்து அம்பாளை துதித்தார்களாம். அப்போது அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற பிலாத்வாரத்திலிருந்து அம்பிகை வெளிப்பட்டு பண்டாசுரனை அழைத்தாள். இப்போது அந்த பிலாத்வாரம் இருக்காங்க. அதனால தான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுற அபிஷேகங்கள் எத்தனையோ குடம் குடம் குடமாக பாலை கொட்டும்போதுன்னு அதெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் காண போய்டுறதான். அந்த அம்பிகையோடைய வலதுகை பக்கத்தில் ஒத்த காலில் தபஸ் பண்ணுற தபஸ் காமாட்சியை நம்ம பார்க்கலாம். அதான் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்வதியோடைய அப்பாவாகிய தக்ஷன் பண்ண யாகத்துக்கு சிவனை கூப்பிடாததுனால பார்வதி கோபத்தோடு அவள் அப்பா கிட்ட நியாயம் கேட்க போகிறா. அப்போது சிவன் வந்து காட்டில் திரிபவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை அவமானப்படுத்திட்டு அவருக்கு அவிஸ்பாகம் கொடுக்க மாட்டேன்னதால் அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து பார்வதியானவள் உயிரை விட்டுடுறா இல்லையா. அப்போ சிவன் அங்கே வந்து கோபத்தோடு அந்த இறந்த உடலை தோளில் போட்டுண்டு மிகவும் கோபத்தோடு அவர் வந்து நடனமாட ஆரம்பிக்கிறார். அப்போ உலகமே அப்படியே அண்ட சராசரமும் நடுங்கிறது. அப்போ அழிவை தடுப்பதற்காக மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் அந்த உடலை வெட்டினாராம். நம் தேசத்தில் பல இடங்களில் அந்த உடல் பாகங்கள் விழுந்துதான். அந்த தொப்புள் பிரதேசம் விழுந்த இடம் இந்த காஞ்சிபுரம். அதாவது தன்னுடைய கண் பார்வையாலே நம்மளுடைய காமத்தை எல்லாம் அகற்றுபவள், காம கோட்டி, காமத்தினுடைய எல்லைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு நம்மளுக்கு வந்து மோட்சத்தை தருபவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நம் மனசில் எழும் நியாயமான கோரிக்கைகளை காமங்களை நிறைவேற்றி தருபவள், கருணை கண்ணாலேயே நம்மளை ஆதரிப்பவள். இந்த கோவிலுடைய கட்டிட அமைப்பு, இந்த தங்கத்தாலான துஜஸ்தம்பம், எல்லா நாலாபுரத்துலேயும் அழகழகான கோபுரங்கள், இதெல்லாம் இப்போ தான் புனர் உதாரணம் பண்ணி நல்லா புதுப்பிக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கும்பாபிஷேகம் நடந்தது. குளம் அவ்வளவு சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வைக்கிறது, அதில் ஃபவுண்டன் அதெல்லாம் இருக்குது. அம்பாளுடைய அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிறது தங்கத்தாலான கோபுரம். இதெல்லாம் வந்து காஞ்சி மகாபெரிவர் இருக்கும்போதே அவருடைய
ஆசைப்படி இதெல்லாம் எழுப்பப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த குளம் எவ்வளோ அழகாக, அந்த ஃபவுண்டன்ஸ் எல்லாம் வச்சு எல்லோரும் ஆச்சரியப்படும் முடியாது. தினமும் அன்னதானம், எம்ம எந்த வேலைக்கு போனாலும் ஒழுங்காக ஒரு க்யூவில் போய் பார்க்குறதுக்கான ஒரு வசதி. அதை தவிர அது அம்பாளோட தரிசனம் முடிந்த பிறகு வெளி பிரகாரத்தில் ஏதோ ஒரு நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்கிறது, பொங்கலோ தயிர் சாதமோ அந்த மாதிரி, அதையும் நம்ம சாப்பிடலாம். அதுவும் அம்பாளோட அந்த பார்வையை பார்த்துனே இருக்கணும் போல இருக்குது. இப்போ வந்து வெளியிலேருந்து உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி சாய்வாக ஒரு இடத்துல நின்று பார்க்க முடிகிறது. உள்ளுக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிறதுக்குலாம் நம்மளுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் யாராவது தெரிஞ்சவா அல்லது நம்ம புடவை சாத்துறோம் அந்த மாதிரி எதாக இருந்தால் தான் போக முடியும். அந்த அம்பாளோட கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே தபஸ் காமாட்சி, அந்த தபஸ் காமாட்சியோடைய வரலாறு என்னன்னாக்க, இது வந்து அந்த பிலா துவாரத்துக்கு கிட்டேயே இருக்குது. பார்வதி வந்து சிவனிடமிருந்து பிரிந்த பிறகு அன்னபூர்ணேஸ்வரியாக அவள் வந்து ஹொரநாடுலேயும் காசிலையும் தோன்றினாளாம். அதுக்கப்புறம் காத்தியாயன முனிவர் என்ன சொன்னாராம், நீ காஞ்சிபுரத்துக்கு போய் தபஸ் பண்ணி நீ வந்து சிவனை அடையலாம் அப்படின்னோடனே அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த சிவனை ஏகாம்பரேஸ்வரராக மாமரத்துக்கு அடியில் தபஸ் பண்ணி இந்த வேகவதி ஆற்றுக்கிட்ட அதில் அவரை வந்து மனம் புரிந்தாளாம். இன்னொன்று வந்து அஞ்சன காமாட்சி இல்லைன்னா அரூப லக்ஷ்மி, இது வந்து அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த மெயின் காமாட்சி அம்மனுடைய அந்த விக்கிரகத்துக்கு வடக்கு திசையில் இருக்குது. அதான் சௌபாகிய கணபதி அங்கே அதுக்குள்ளே இருக்குது, அதுக்கிட்ட இருக்குது. அதான் லக்ஷ்மிக்கு வந்து ஒரு சாபம் வந்துட்டான். அந்த சாபத்தால் அவள் வந்து என்ன பண்ணாலாம், தவம் பண்ணும்படி ஆகிடுதான் அவளுடைய இழந்த அழகெல்லாம் பெறத்துக்காக. அதனால் அந்த லக்ஷ்மியோடைய அந்த அரூப இதுக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு மெயின் சன்னதியில் கொடுக்குற இந்த குங்குமத்தை கொண்டு போய் அவள் மேலே தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்மளுடைய தோஷம் அதெல்லாமல் போகிறதா ஒரு ஐதீகம். அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்வர்ண காமாட்சி, அது என்னென்னாக்கா அதுக்கு தான் வந்து பங்காறு காமாட்சின்னு, அது வந்து ரெண்டாவது பிரகாரத்தில் இருந்தது. அது வந்து காமாட்சியாலேயே உண்டாக்கப்பட்டதான். அது அதாவது ஏகாம்பரேஸ்வரருக்கு துணைவியாக இருப்பதற்காக தன் கண்ணிலிருந்தே அந்த பங்கார் காமாட்சியை உருவாக்கினாலாம். அந்த அம்பாளுக்கு பேர் வந்து ஏலவார் குடலியா. இப்போ ஆனால் தஞ்சாவூரில் இருக்குது, ஏன்னா முஸ்லீம் படையெடுப்புக்கு அஞ்சு சாமா சாஸ்திரிகளை அதை கொண்டு போய் அங்கே ஒழிச்சு வச்சார். இப்போது மேற்கு மாசி தெருவில் இருக்குது, அதுக்கு எல்லா விதமான அலங்காரங்கள் பூஜை எல்லாமே கிரமப்படி நடக்கிறது. அப்புறம் நாலாவது உற்சவ காமாட்சி. உற்சவ காமாட்சியும் அப்படி தான். இது வந்து என்னென்னா தேரில் வச்சு வெளியிலலாம் எடுத்துன்னு போகிறது உற்சவ சமயத்தில், அப்போது அது வந்து இரண்டாவது பிரகாரத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து சரஸ்வதியோடைய ஒரு சன்னிதானமும் இருக்காங்க. இங்கே காமாட்சியே அரசாளும் தெய்வமாக இருக்கிறதால இங்கே சிவனுக்கு சன்னதியே கிடையாது. பண்டாசுரனை அழிக்கிறதுக்காக அக்னியிலேருந்து தோன்றின மாதா திருப்பர சுந்தரியானவள் அதுக்கப்புறம் பிரம்மாவால் காமாட்சி அப்படிங்கிற பேரில் உலகத்துக்கு அழிக்கப்பட்டாலாம். சிவன் காமேஸ்வரனாக இருக்கும்போது இவள் காமேஸ்வரியாக இருப்பாள். ஆதிசங்கரர் இந்த காமகோட்டி பீட்டத்தை நிறுவினதால் காமகோட்டி பீட்டத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் இந்த காமாட்சி அம்மன் கோவிலை மிகவும் நன்றாக கவனித்து வருகிறார்கள். இங்கே துர்வாச முனிக்கும் ஒரு சன்னதி இருக்குது. அவருக்கு பேர் குரோத பட்டாரக்கா அப்படின்னு பேராம். காமாட்சி அம்மன் விக்கிரகத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த ஸ்ரீ சக்கரத்தை நிறுவினது ஆதிசங்கரர் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாரார் அதை நிறுவினது துர்வாசர், அம்பாளுடைய கோபத்தை அடக்கி சாந்தப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதியிடமிருந்து பெற்ற ஒரு சாபத்தால் அந்த துர்வாசர் பேச முடியாத செவிடாக பிறந்தாராம், மூக்கராக பிறந்தாராம். அதுக்கப்புறமா அம்பாளுடைய வாயில் இந்த தாம்பூலத்தால் அவருக்கு பேசும் சக்தி வந்து அவர் மூக்க பஞ்சசதி அதெல்லாம் ஏற்றினார். அதுக்கப்புறம் காமகோட்டி பீட்டத்தோட பீட்டாதிபதியாகவும் அவர் வந்து திகழ்ந்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. நம்ம பிரகாரத்தை சுற்றி வரைச்சே ஐயப்பன் வந்து பூர்ணாவோடையும் புஷ்கலாவோடையும் அழகாக கம்பீரமாக அமர்ந்துட்டுருக்கார். அதை தவிர ஆதிசங்கரருடைய அதிஷ்டானமும் அங்கே இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க ஆதிசங்கரர் கைலாசத்தில் அப்படியே மறைஞ்சு போயிட்டான்னு, சில பேர் இங்கே தான் அவர் சித்தி ஆனார் அப்படின்னு. அவருக்காக அழகாக ஒரு சிலை எழுப்பி அந்த இடத்துல ஆதிசங்கரருடைய அந்த அதிஷ்டானமும் அந்த பிரகாரத்துலேயே இருக்குது. அம்பாள் எங்கேயாவது உற்சவ மூர்த்தியாக வெளியில் போச்சு, முதல்ல ஆதிசங்கரர்கிட்ட வந்து
நின்று பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா தான் கோவில் விட்டு வெளியிலேயே போகலாம். அம்பாலோட விக்கிரகம் வந்து காயத்ரி மண்டபத்தோட நடுவில் இருக்குது. இங்கே ஸ்வயம்புவாக தோன்றின காமாட்சி அம்பாள் திரிகோண வடிவில் இருக்கிற ஒரு கர்ப்ப கிரகத்தில் அதை சுற்றி காயத்ரி மண்டபத்துக்கு நடுவில் இருக்கலாம். அதாவது 24 எழுத்து கொண்ட அந்த காயத்ரி மந்திரத்துக்காக 24 தூண்கள் அதை சுற்றி இருக்குது. அதோட நடுவில் இருக்கிற அந்த முக்கோணத்துக்குள்ள அம்பாள் கோவில் கொண்டிருக்கா. எத்தனையோ கல்ப கோடி காலமாக இந்த கோவில் இருக்கான். எவ்வளோ பிரளயங்கள் வந்த போதும் இது வந்து அழிக்கவே படலையாம். அந்த சமயத்தில் தான் இது வந்து அப்படியே அந்த பிரளயத்திலேயே முதந்துடுதான். இந்த கோவிலில் தான் தசரதர் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அவருடைய 4 பிள்ளைகளும் அவருக்கு கிடைத்தார்களாம். அவருக்கு வந்து அந்த யாகம் பண்ணின பிறகு பிறந்தார்கள். இங்கே நவகிரகமே கிடையாது இந்த கோவிலில். ஏன்னா எல்லா நவகிரகமும் அம்பாளோட காலிலேயே அப்படியே சரணாகதி அடைந்துட்டதால் இங்கே நவகிரகமும் இந்த கோவிலில் கிடையாது. சுற்றி வர பிரகாரத்தில் ஒரு அஷ்டபுஜ துர்கையுடைய சந்நிதியும் இருக்குது. அது நாங்கள் போயிருந்த போது மூடி இருந்ததெல்லாம் அங்கே வெளியிலேருந்து தான் பார்க்க முடிஞ்சுது. ஆலமரமும் வேப்ப மரமும் சேர்ந்து பின்னி பிணைந்திருக்கிற அந்த இடத்துல ஒரு அழகாக உட்கார்றதுக்கு வசதியாக ஒரு மேடையும் கட்டி எல்லாமே ரொம்ப சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. சக்தி பீடங்கள் வரிசையில் 2வது இடத்துல இருக்கிற இது அம்பாளுடைய அந்த தொப்புள் பகுதி இந்த இடம் ஆதிசங்கரோட அஷ்டாதச சக்தி பீட்ட சோஸ்திரம். அதில் வந்து 18 இடத்த சொல்கிறது மகாசக்தி பீட்டம்னு. அதில் 2வது இடத்துல இருக்குது. இங்கே அவர் வந்து காமக்கோட்டி பீட்டத்தை நிறுவினார். அம்பாளுடைய மூல விக்கிரகம் இருக்கிற இடத்துல கோபுரம் தங்கத்தால் அமையணும் அப்படின்னு மகா பெரியவர் ஆசைப்பட்ட போது நிறைய பேர் தங்கக்கிட்ட இருந்த அதிகப்படியான தங்கத்தை மகா பெரியவாட்டை கொண்டு கொடுத்தாலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து உருக்கி பண்ணினதான் இந்த காமாட்சியின் சன்னதி மேல் இருக்கிற கம்பீரமான இந்த தங்க கோபுரம். அந்த காயத்ரி மண்டபத்துக்குள்ளே நுழையிற இடத்துல அன்னபூரணியாக காசி விசாலாட்சியோட விக்கிரகமும் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா முதல்ல அம்பாள் நான் சொன்ன மாதிரி அன்னபூர்ணியாக காசியில் இருந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. காத்தியாயன முனிவர் சொன்ன மாதிரி அதுக்கான அடையாளம்னு நினைக்கிறேன். அது வருஷம் முழுக்க நிறையா உற்சவங்கள் இந்த காமாட்சி கோவிலில் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது காமக்கோட்டி பெற்றதோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிறதால இப்போ நவராத்திரியும் போது கூட ரொம்ப விமரிசையாக எல்லாம் நடக்கும். கன்னியா பூஜையிலேருந்து எல்லாமே அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ வர கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு நிறையா வாலண்டியர் சேவை அப்படின்னு இப்போ கூட நான் வந்து ஒரு மெசேஜ் படித்தேன் வாட்ஸ்அப்பில். அது வந்து அடுத்த நாளே எல்லா இதுவும் ஃபில்லப் ஆகிடுது, அவங்களுக்கு தேவையான ஆண்களும் பெண்களும் கிடச்சிட்டார்கள் அப்படிங்கிற மெசேஜும் வந்தது. இவ்வளோ பேருக்கு அந்த காமாட்சி அம்மன் கிட்டே அவ்வளோ பக்தி இருக்குது. ஓடி போய் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த காமாட்சியினோட அருள் பார்வை நம்ம மேலே பட்டாலே நம்ம குறைகள் எல்லாம் தீர்ந்து விடும். இதை நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு உண்மை. காமாட்சி விருத்தம் மகிஷாசுரமர்த்தினி சோஸ்திரம் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தது. நம்ம பிரகாரத்தை சுற்றி வரைச்சே ஒரு இனிமையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மகா பெரியவாரோட அதிஷ்டானத்துக்கு எப்பவும் போகிற மாதிரி போனோம். அங்கே அதை விட ரொம்ப அமைதியான ஒரு சந்தோஷமான அனுபவத்தை அனுபவித்தோம். அங்கே பிரகாரத்தில் இருக்கிற பிள்ளையாருடைய சன்னதி தான் மேலே பார்க்குறது. அங்கேயும் எல்லாமே ரொம்ப சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருந்தது. காமாட்சியினுடைய திருவுருவம் தான் மகா பெரியவா அப்படிங்கிறது பல பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் நடத்தின அற்புதங்கள் எத்தனையோ இன்னும் வாழும் தெய்வமாக அந்த அதிஷ்டானத்திலிருந்து எல்லாருக்கும் அருள் புரிந்து வருகிறார். அதனால் அங்கே போய் உட்காந்து நம்ம கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணினாலே நம்மளுக்கு மனசு ரொம்ப அமைதியாகும். நம்மளால் ஆன பழங்களோ பூவோ எதுவோ அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு உடனே அவர்கள் நம்மளுக்கு திருப்பி பிரசாதத்தையும் கொடுத்துட்றாங்க. அதையும் வாங்கிட்டு அங்கே உட்காந்து நம்ம மனசார நம்ம எதுன்னு வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கிறது. அந்த அதிஷ்டானத்தில் அதுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது. பெரிய மகான்கள்லாம் இருக்கும்போது எப்படி அருள் புரிகிறார்களோ அதே மாதிரி அவர்கள் மறைந்த பின்பும் அதே மாதிரி அருளை வாரி வழங்குகிறார்கள். அதுக்கு நம்ம மகா பெரியவாளே ஒரு பெரிய உதாரணம். நாங்கள் போனது காலை வேளைங்கிறதால அப்போ தான் அபிஷேகத்துக்கு ஆன ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது. மகா பெரியவாளுக்கு வந்து துளசி பிருந்தாவனம் இருந்தது. புது பெரியவா அப்படிங்கிற ஜெயந்திர சரஸ்வ சுவாமிகளோட இது வந்து அதிஷ்டானம் வந்து வித்தியாசமாக இருந்தது. கீழே கூர்மம் இருந்தது. அது வந்து முருகனுடைய இது மாதிரி இருந்தது அந்த இடத்துல. அதாவது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சன்னியாசிகள் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களுக்கு எந்த மாதிரியான அதிஷ்டானம் வேணும் அப்படிங்கிறத
அவர்கள் வந்து சொல்லிவிடுவார்களாம். அதாவது அவங்களுக்கு துளசி பிருந்தாவனம் வேணுமா, அல்லது வேறு ஏதாவது தெய்வம் அதில் வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த மாதிரி வேணுமா அப்படின்னு. எப்படி இருந்தாலும் தினம் பூஜைகள் அங்கே ரொம்ப நல்லா நடக்கிறது. அக்கறையோடு நாங்கள் போகும்போதும் அங்கே வேதம் எல்லோரும் கற்றுட்டுருந்தா வந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். எப்போ நாங்கள் போகும்போது அங்கே வேத கோஷம் ஒலிக்கிறது, அதுவே அந்த இடத்த ரொம்ப தூய்மைப்படுத்துறது. அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோவிலையும் போகும்போதெல்லாம் காமாட்சி அம்மன் விருத்தம், நிறைய அம்பாள் ஸ்லோகங்கள் அங்கே வந்து ஒலிபரப்பப்படுகிறது. அதெல்லாம் அந்த சூழ்நிலையே ஒரு தெய்வீகமானதாக மாற்றுறது. அந்த இந்த மாதிரி ஒரு இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் அதிர்ஷ்டானத்துக்கும் போயிட்டு வந்தாலே எங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நான் அந்த சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் அப்படின்னு அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கியூவை எல்லாம் சந்தோஷமாக முடிச்சிருந்து நாங்கள் திருப்பி காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு வந்தோம். ஒரு ஒருத்தரையும் இந்த காஞ்சிபுரம் அதிர்ஷ்டானத்துக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்த உடனே மனசில் ஒரு இனம் புரியாத அமைதியும் சந்தோஷமாக எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருது. வீதி கோயில்களுக்கெல்லாம் போகணும்னு ஆசை தான், ஆனால் இது ரெண்டுமே பார்த்த உடனே எல்லா கோயிலும் பார்த்த மாதிரியான ஒரு நிறைவு மனசுக்கு வந்துடுது. இந்த நவராத்திரி சமயத்தில் அங்கே போய் அம்பாளை தரிசனம் பண்ணால் அதோட பலன் இன்னும் நிறையாவே இருக்கும். அம்பாளோட சாநித்தியம் இன்னும் நன்னா நம்மளுக்கு கிடைக்கும். போகணும் அப்படிங்கிற ஆசை தான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நீங்களும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி தாயின் அருளை பெற்று வரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மகா பெரியவாசரணம். வாழ்க வளமுடன்.